வணக்கங்க. ரெண்டு மூணு டெவலப்மெண்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலான்னு நினச்சேன். போன வாரம் அருணாச்சல் பிரதேஷில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு யுத்தம் நடந்ததாக செய்திகள் சொல்கிறது, ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அது உண்மையாக இல்லையான்னு கவர்மெண்ட் தான் சொல்லணும். ஆனால் அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் நேஷன்ஸும் நம்மளுக்கு செய்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அருணாச்சல் பிரதேஷில் தகராறு நடந்திருக்குன்னு. சைனாக்காரன் இந்தியாவுக்குள்ளே திரும்பி வந்துட்டான். இதுக்கு முன்னாடி கால்வான்கிற ஏரியாவில் உள்ளே வந்து பல ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமிச்சுட்டு இன்னும் காலி பண்ணாமல் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் டிசம்பர் போன வாரத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்து பெரிய துப்பாக்கி சூடு நடந்து சண்டை நடந்திருக்கு. அதில் 25 இராணுவ வீரர்களுக்கு அடிபட்டிருக்கு. அதில் 7 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவங்களெல்லாம் குவஹாத்தி வரைக்கும் கூட்டின்னு வந்ததாக செய்தி. இதெல்லாம் வெஸ்டர்ன் நியூஸ்லேயும் இருக்குது. நேற்று ராஜ்நாத் சிங்கு ஆப்போசிஷன்லாம் எகிர்ன அப்புறம் இது மாதிரி ஆமாம் வாஸ்தவம் இது மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்னால தான் இன்னைக்கு உள்ளே வந்திருக்காங்க சைனீஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளுக்கு ஒரு 56 இன்ச் லீ தலைவர் இருக்கிறார். சைனா நம்மளை அட்டாக் பண்ணுது 2-3 வாட்டி. அதுக்கு முன்னாடி இந்த ஜிஜிபிங்க மாமல்லபுரத்தில் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொன்னது யாரு? இப்ப இருக்கிற அந்த நம்ம தலைவர் ஏன் சைனாங்கிற வார்த்தையை சொல்ல பயப்படுறாரு? நம்மளை நம்ம சண்டை போடலை, நம்ம சோல்ஜர்ஸ் பிரேவாக ஃபைட் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி நாட்டை காக்குறாங்க. இதை ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தலைமைக்கு என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் தான் கேட்கணும். நாங்கள்லாம் கேட்டால் எங்களை தேச துரோகிங்கிறாங்க. முதல் கேள்வி இதுதான், ஏன் நீங்கள் சி வேர்டை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஊருக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறாருனால இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நம்ம சோல்ஜர்ஸோட உயிர் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா உங்களுக்கு? ரெண்டாவது கேள்வி, டெல்லி ஏர்போர்ட்டில் ரொம்ப பெரிய கூட்டம் நிற்குது. ஏர்போர்ட்டில் டொமஸ்டிக் பிளைனுக்கு கூட 3 ஹவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு ட்விட்டரில் பயங்கரமாக பணக்காரர்கள்லாம் தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பிளைனில் போக முடியும்? ஒரு அளவுக்கு மேலே 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவன் தான் பிளெயினில் போக முடியும், இல்லாட்டா கம்பெனி செலவில் போக முடியும். இந்த பணக்காரர்கள் க்யூரை நிற்கிறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே யூனியன் சிவில் மினிஸ்டர் நம்ம சிந்தியா தம்பியை நேராக போய் நான் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறேங்கிறார். வரவேற்கத்தக்கது. பணக்காரங்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்க. இந்த பணக்காரங்க எலெக்ஷன் டைம் மறைச்ச ஓட்டு போடாமல் ஹாலிடே போவாங்க. இன்றைக்கி ஆன்டிகுவாக்கும் போர்ச்சுகலுக்கும் அமெரிக்காவுக்கும் 185,000 பேருக்கு மேலே இந்த 10 மாதத்தில் போயிருக்காங்க. 8 வருஷமாக இந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது ஒரு நியர்லி 10 லட்சம் பேர் இந்தியாவை விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் சாதாரண படிக்கிறதுக்கு போயிட்டு வேலை வாய்ப்பு தேடினவங்க இல்லை. இந்தியாவில் பணக்காரமாக இருந்து பணம் சம்பாதிச்சுட்டு இந்தியாவில் நிலைமை சரியில்லைன்னு போர்ச்சுகலுக்கும் ஆன்டிகுவாலையும் $1 மில்லியன் மேலே இன்வெஸ்ட் பண்ணி கோல்டன் வீசா வாங்கி இங்கேன்னு பணத்தை எடுத்துகிட்டு வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் அளிக்க கொடுத்து கூட இங்கே இருக்க மாட்டேன்னு ஓடுறாங்கண்ணா, நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க? இங்கே நீங்கள் பொருளாதாரத்தை சரியாக நடத்தலை, மக்கள் ஓடி போகிறாங்க. இதுலேருந்து தெரியறது நீங்கள் தான் பப்புன்னு. இதே மாதிரி பல வீடியோக்களை மக்கள் பேச்சு சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்ருங்க.